ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம்மா. இந்த ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யறோம், ஆனா வேலை எல்லாம் கரெக்டா நடக்குது. பட் அதே நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணி ஆர்வத்தோட செய்யும் போது ஒரு நல்ல ஃபீல் தருது. பட் ஆர்வத்தை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, நீங்க ஆர்வத்தை நம்ம வர ஆர்வத்தை வரலாக்கணும்னு நினைக்க கூடாது. வேலைக்கு முக்கியத்துவம் இருந்தாலே போதும். நீங்க ஒரு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆர்வம் தானா? வந்து ஆர்வம் வரலனாலே போதுமான நமக்கு முக்கியத்துவம் பல இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், பல இதெல்லாம் கொடுத்ததுல ஏதோ ஒரு பகுதியில எடுத்து கொடுக்குறோங்கிற மாதிரி முக்கியம் தான். அந்த அளவுக்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்கல. சிறப்பான முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அதனுடைய ஒவ்வொரு செயலுமே நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், ஒரு திருப்தியும் கொடுக்கும். அதுக்காக நம்ம ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கணும். இல்ல, இப்ப ஒரு வீட்டுல இருக்கிறோம்னா இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயே வருது. ஏதோ இருந்துட்டு போற மாதிரி இருக்குது. தவிர அதே ஒரு ஒரு ஆர்வத்தோட இருக்கும்போது நம்ம வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மற்ற டைம் ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி இல்ல. அது வந்து நீங்க இருக்கிறது தெரியாம இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உடம்பு வந்து இருக்கிறது தெரியாம இருக்குது. உடம்பு வந்து இருக்கிறது தெரியாம இருக்கிறது தான் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நம்ம வந்து எதையோ ஒண்ணுல ஆர்வத்தை காட்டிச்சு, எதையோ ஒண்ணு ஒரு அனுபவத்தை காட்டிச்சுன்னு சொன்னாலே அது ஒரு கடந்தமா மாறுமட்டும் சொல்ல முடியாது. அதுல ஆர்வம் கூட ஒரு செயலுக்கான ஒரு வழிதான. உடைய நம்ம செயல்படுறதுலாம் ஆர்வத்துல தேவை வேண்டிய வேலையை நமக்கு கரெக்டா சொன்ன மட்டும் இருக்கிறது தெரியாம இருந்து போறதுதான் உண்மையான ஒரு ஆரோக்கியமான நல்லது. ஆமா, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அது இருக்கிறது தெரியாம இருந்து வீட்டுல இருக்கிறது தான் ஆரோக்கியமான ஸ்டேட். நன்றி முத்து மகேஸ்வரி அவர்களே.